அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, பிரியாணி சாப்பிடுவதால் நமது உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க, நமது நல்லதை மட்டும் சொல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோக்கு செல்வோம். வணக்கம். ஒரு தட்டு நிறைய பிரியாணி சாப்பிடும் நபரா நீங்க? அப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். பிரியாணி என்றதும் வாயை பிளக்காதவர் என்று எவரும் கிடையாது. அந்த அளவிற்கு பிரியாணி என்பது மிகவும் பிடித்தமான உணவும் கூட. இந்த பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. உலக அளவில் கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட பிரியாணி வகைகள் இருக்கிறது என்கிறார்கள் அதன் ரசிகர்கள். அதிலும் நம் இந்தியாவில் தற்பொழுது இது ஒரு புகழ்பெற்ற உணவாக வருகிறது. பிரியாணி என்ற சொல் பாரசீக மொழியில் இருந்து உருவானது என்றும், இதை சமைப்பதற்கு முன் வறுத்தது என்ற பொருளையும் வழங்குவதாக கூறுகின்றனர். ஏகப்பட்ட காரசாரமான மசாலா கலவையுடன் தட்டு நிறைய சுட சுட சாதத்துடன் நடுவில் சிக்கன் பீஸ் வைத்து சாப்பிடுவதும் ஒரு அலாதிதான். சுவையில் மட்டும் இல்லைங்க, ஊட்டச்சத்துக்களிலும் நம் பிரியாணியை யாராலும் அடிச்சிக்க முடியாது. அதனால்தான் ஷாஜகானின் மனைவி கூட ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தன் முகலாய வீரர்களுக்கு பிரியாணி வழங்குவதை பரிந்துரைத்துள்ளாராம். இந்த பிரியாணி ஒன்னு தாங்க எல்லா சந்தர்ப்பங்களிலும், பண்டிகை காலத்திலும், சமூக கூட்டங்களிலும் நம் முன்னோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவாக இன்றளவும் திகழ்கிறது. பிரியாணி ஒரு சரிவிகித உணவு. இதனுடன் தொட்டுக்கொள்ள கத்தரிக்காய் கிரேவி, ரெய்தா, இறைச்சி என்று எல்லா வகை ஊட்டச்சத்துக்களும் உள்ளடங்கியுள்ளன. இது ஒரு மசாலா உணவு என்பதால் எளிமையாக சமைக்கப்பட்டு எல்லா காலங்களிலும் பரிமாறப்படுகிறது. பிரியாணி சாப்பிட்ட கையோட நீங்கள் இனிப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு முழுமையான விருந்தாக அமையும். சரி, வாங்க அப்படிப்பட்ட இந்த பிரியாணியில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள்: அரிசி 75 கிராம், இறைச்சி 50 கிராம், நெய் 10 கிராம், வெஜிடேபிள் வெங்காயம் தக்காளி 40 கிராம், மூலிகை தயிர் 25 கிராம், உப்பு, காரம் மற்றும் பிளேவரிங் பொருட்கள். இதன் ஊட்டச்சத்துக்களின் அளவு பயன்படுத்தப்படும் பொருட்களின் அளவை பொறுத்து மாறுபடும். பிரியாணி மிகவும் எளிமையாக மற்றும் விரைவாக சமைக்கக்கூடிய உணவு. உடலிற்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளன. இதில் கலந்துள்ள நம் நாட்டு மசாலா பொருட்களை கண்டு மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்கள் கூட ஈர்த்துள்ளனர். இதில் புளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்துவது அலர்ஜி எதிர்ப்பு தன்மை, புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை, இரத்த சர்க்கரை குறைவு மற்றும் இதர நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. பிரியாணியில் சமநிலையிலான �ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன், கொழுப்பு, வைட்டமின், கனிம சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. வெஜிடேபிள் பிரியாணியில் போதுமான அளவு காய்கறிகளை பயன்படுத்தும் பொழுது அதில் அடங்கியுள்ள நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்திற்கும் எடை பராமரிப்பிற்கும் பயன்படுகிறது. காய்கறிகள் மூலம் தயாரிக்கும் பிரியாணி உடலிற்கு தேவையான வைட்டமின் B12 ஊட்டச்சத்தை வழங்குகிறது. காய்கறிகளை சாப்பிடுபவர்கள் ஆல்கஹாலை தவிர்ப்பவர்களாக இருக்கின்றனர். பிரியாணி உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது. இதில் கொழுப்பு சத்து இருப்பதால் உங்களுக்கு முழுமையையும் திருப்தியையும் தருகிறது. பிரியாணி சாப்பிட்ட பிறகு தேவையில்லாமல் நொறுக்குவதையும் விடுவீர்கள். நீங்கள் பிரியாணியுடன் இனிப்பு டிஷ் அல்லது ஐஸ்கிரீம் என்று சாப்பிட்டால் கூடுதல் கார்போஹைட்ரேட் சேரும். இதனால் இரத்த சர்க்கரை அளவு, உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எக்கத்தப்பாக அளவே இல்லாமல் தட்டு நிறைய பிரியாணி சாப்பிடும் பொழுது உங்கள் புரோட்டீன் அளவு குறைய வாய்ப்பு உண்டு. பிரியாணி தயாரிக்கும் பொழுது அதிகப்படியான எண்ணெயை பயன்படுத்தினால் அது உங்கள் இதய நோய் வர காரணமாக அமைகிறது. இதில் சேர்க்கப்படும் உப்பு மற்றும் மசாலா பொருட்கள் அதிகமாகும் பொழுது உடல் நல அபாயத்தை அதிகரிக்க கூடும். உணவகங்களில் தயாரிக்கப்படும் வெஜிடேபிள் பிரியாணியில் உருளைக்கிழங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது உங்கள் கார்ப் அளவை அதிகப்படுத்தி உடல் எடையை அதிகரிக்கும். அதிக அளவில் சேர்க்கப்படும் மசாலா பொருட்கள் குடலில் அல்சர், ஜாதிக்காய், நச்சுத்தன்மை, கல்லீரல் பாதிப்பு, குடல் பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. எனவே பிரியாணி சாப்பிடும் பொழுது அளவோடு சாப்பிடுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றொரு மருத்துவ ஆலோசனையும் சந்திப்போம். நன்றி.